ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்காக உண்டான பேசிக் ஸ்கில் செட்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா, சரி பைத்தானை வச்சுட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும், இல்லை வந்து நான் ஒரு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் வந்து ஆகணும், அதுக்கு வந்து பேசிக்காக வந்து எங்கேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த பைத்தான் வந்து படிக்கலாம், யார் வேணால் படிக்கலாம், எல்லாருமே வந்து படிக்கலாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் ஓப்பனாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ இல்லை வந்து நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரோ, ஸோ ஒரு நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப் முடிச்சிருக்கோம், ஸோ கம்ப்யூட்டர் பேசிக்காக ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் வந்து போதும் இந்த பைத்தான் வந்து ஈஸியாக வந்து படிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து போதுங்க. சரி, ஓகே. ஸோ இப்போது பைத்தானில் வந்து என்ன வந்து நம்ம பேசிக் வந்து படிக்கணும்னா, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சி படிச்சிருப்போம், சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ அது விட இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 10-15 டேஸ் ஒரு 1 வீக்லேயே நம்ம படித்து முடிச்சிடலாம், கரெக்டாக போனோம்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஸோ அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ஸோ பைத்தானோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோம்னா டேட்டா சயின்ஸ் வந்து சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் லேர்னிங் சொல்லலாம். ஸோ சொல்லிகிட்டே வந்து போகலாம். ஸோ டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட். ஸோ இதில் வந்து கோர் பைத்தானில் வந்து நம்ம நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ என்னது ப்ரீஎம்டி டேட்டா டைப்ஸ் அண்ட் நான் ப்ரீஎம்டி டேட்டா டைப்ஸ் அதில் நிறைய வந்து படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் நம்ம எடுத்துனா வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்ப்போம். என்னென்ன வந்து பார்ப்போம்னா ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட், டப்பிள்ஸ், டிக்ஷனரி செட்ஸ். ஸோ இந்த ஒரு 5 செட்டு வந்து பார்ப்போம். இதில் நம்ம நல்லா தரவாக இருந்தாலே வந்து போது பைத்தான் வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. இந்த பைத்தான் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே நம்ம பைத்தான் டொமைனுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா எவ்வளவு டைம் வந்து எடுத்துக்கு, டைம் டேக்கன் வந்து எடுத்துக்குன்னு வந்து பார்க்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ், சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர். ஸோ 1 இயர் வந்து நீங்கள் பைத்தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா? அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் லெசனில் வந்து சொன்ன லாஸ்ட் எபிசோட் வந்து சொன்ன மாதிரி என்னென்ன படிச்சிருக்கோம்னா ஃப்ரண்ட்எண்டு ப்ளஸ் அடிஷனலாக ஒரு பேக்கெண்டு, இது வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக வந்து தெரிஞ்சிருக்காங்கன்னா ரெண்டாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்கில் அண்ட் செகண்டரி ஸ்கில். ப்ரைமரி ஸ்கில் வந்து நமக்கு என்ன வந்து தேவைன்னா பைத்தான் வந்து தேவை. செகண்டரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் நெக்ஸ்ட் பேக்கெண்ட் வந்து நல்லா தெரிந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பைத்தானோட பேசிக் ஸ்கில்ஸ் அண்டு ப்ரைமரி அண்டு செகண்டரி ஸ்கில்ஸ் வந்து இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் லாஸ்ட்டில் எபிசோடில் சொன்ன மாதிரியே இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஸோ எங்கே வந்து எக்ஸசைஸ் எல்லாம் கிடைக்குன்னா, ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு W3 resources பைத்தான் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு சாப்டர் கீழே பைத்தான் நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டருக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 50 exercises, ஒரு 100 exercises. மறுபடியும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, W3 resources பைத்தான் எக்ஸசைசஸ். ஸோ நான் பைத்தான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது வந்து நான் காட்டுறேன். ஸோ இன்னும் இப்போதைக்கு வந்து நான் வீடியோ செஷன்ஸ் தான் வந்து எடுத்துட்டுருக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் வந்து எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால நான் வந்து இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது நோட் பண்ணிக்கணும், W3 resources பைத்தான் எக்ஸசைஸ்ன்னு போட்டிங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 100-150 exercises இருக்குது. ஸோ அவனே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணி பண்ணால் இன்புட் கொடுத்துருப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து அவுட்புட் வந்து எனக்கு வந்து தேவை. ஸோ அதனோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லியிருப்பான். ஸோ உங்களால் டைரெக்டாக வந்து அதுக்கு சொல்யூஷன் போட முடிஞ்சதுன்னா யூ கேன் சால்வ் இட், சரிங்களா? அப்படி இல்லாட்டி என்ன பண்ணணும், நீங்கள் போய் சொல்யூஷன் பார்த்துட்டு வந்து யூ கேன் சால்வ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸ் ஃபுல்லாக முடிங்க, முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா W3 resources போனீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டுங்க, இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் முதல்ல வந்து தனியாக வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது கரெக்டாக வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி தர முடியல. இது வந்து நமக்கு ஓப்பன் சோர்ஸில் வந்து இருக்கிறனால இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சாலும் பாதி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது வந்து ஒன்று. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாவா தான் வந்து தெரியும் சார், நான் ஜாவாவில் தான் வந்து ஃபுல் ஸ்டாக் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W3 resources ஜாவான்னு கொடுத்தீங்கன்னா லிங்க் டேரெக்டாக இங்கே போயிடும், ஓகேங்களா? கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ண நடக்குது, கூகுள் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற எல்லாத்துக்கு. ஸோ இல்லைன்னா பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம், அப்கமிங் லெசன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாங்க, சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும். ஸோ லெவல்ஸ், நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் வந்து போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் பைத்தான்
பைத்தான் எக்ஸசைஸ் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் படிக்கும்போது ஈஸியாக வந்து படிச்சிருப்போம், அந்த எக்ஸசைஸ் வந்து கிடைக்காது. அதுக்கு சொல்லிட்டு டபிள்யூ த்ரீ ரிசோர்ஸஸ் பைத்தானுக்குள்ள போனீங்கன்னா யூ வில் கெட் எக்ஸசைஸ் நம்பர் ஆஃப் நியூமரஸ் எக்ஸசைஸ் கிட்ட ஒரு டாபிக் கீழே வந்து 150 எக்ஸசைஸ் எல்லாமே சிம்பிள் சிம்பிள் சால்வபிளாக இருக்கு, ரொம்ப பெருசாக ஒன்று இருக்காது. ஓகே, ஸோ மூணாவது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ரண்ட் ஹெண்டு பேக் ஹெண்டு இது படித்து வச்சுருந்தா மட்டும் போதும், எங்கேயாவது இடத்துல வந்து ஒரு அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னா ஒரு இன்டென்சிவ் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இன்டென்சிவ் ப்ராஜெக்ட்னா என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம்னா, ஸோ பைத்தான் அதிகமாக ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் இ காமர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐ என் பாயிண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் பண்ண இதே ஸ்ட்ரக்சர் தான் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு ஃபுல் ஸ்டாக் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது இன்டென்சிப் கிடைக்குதான்னு வந்து பாருங்கள், ப்ரீ இன்டென்சிப்போ இல்லை பெய்ட் இன்டென்சிப்போ எங்கேயாவது கிடைக்குதான்னு வந்து பாருங்கள். இன்டென்சிப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 months, இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா யூ வாண்ட் டு டேக் டொமைன் சேஞ்ச் வந்து ஆல்ரெடி வந்து நான் டாட் நெட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜாவா ஒர்க் பண்ணி அதே ப்ராஜெக்ட்டு ஒரு நீங்கள் பண்ண மாடியூலே எடுத்து இதில் வந்து பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு மூவ். ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சும்மா சொல்லுவாங்க, நான் வந்து எங்கேயிட்டு கோர்ஸ் முடிச்சேன்னா ஒரு 1 month வந்து ஜாப் வந்து பிடிச்சிடலாம், 2 months வந்து வேறு டொமைனுக்கு வந்து பிடிச்சிடலாம், அதெல்லாம் போயிங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் ஒரு 1 இயர்லேருந்து ஒரு 2 இயர்ஸ் பக்கம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஸோ இப்போ நான் வந்து பைத்தானில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், ஸோ அடுத்தது வந்து நான் கேரியர் வந்து என்னோடய மூவ் பண்ணணும் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வந்து பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு க்ளவுட் டெக்னாலஜி வந்து நல்லா தெரிஞ்சிருக்கோங்க. ஸோ AWSோ இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசூரோ, ஸோ இல்லை கூகுள் ஜிசிபி க்ளவுடோ, ஸோ இது மூணில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தா போதும், மூணுமே வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. மூணில் ஏதாவது ஒன்று வந்து நல்லா தெரிஞ்சிருந்தா போதும், க்ளவுட் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் பார்த்து. ஸோ நான் அதை வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வந்து பார்க்கலாங்க. சரிங்களா, ஃபஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ஹெண்ட் டெவலப்பராக இருக்குன்றான தகுதி. ஸோ ஃப்ரண்ட்ஹெண்ட் டெவலப்பர் சாரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்றான ஆகிறதுக்குண்டான என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைன்னு வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆனதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஃபர்தராக வந்து எப்படி வந்து ஒரு 6 lakhs சேலரிலேருந்து ஒரு 12 lakh 12 lakhலேருந்து ஒரு 20 lakh 25 lakh, ஸோ இது வந்து நல்ல ஹை பேயிங் ஜாப்ஸுங்க. பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பேயிங் ஜாப்ஸ் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது, ஒரு 25 வரைக்கும் நல்லா ஸ்டஃப் இருந்துச்சுன்னா வந்து வாங்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் போனீங்கன்னா ஸோ உங்கள் லைஃபே வந்து வேறு மாதிரி வந்து மாறிடும். ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு ஸோ பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம் அப்கமிங் ஒன்றுனா வந்து நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா, இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா லாஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாக் வந்து பார்த்தோம், இப்போ வந்து பைத்தான் எடுத்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் ஆகிட்டு ஜாவா ஆகிட்டு இல்லை சிசார் அதில் வந்து நம்ம எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எவ்வளோ டைம் இன்டர்வல் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஸோ எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், மினிமம் 3 months வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தது வந்து மூவ் ஆக முடியுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக்கில் மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒன்று எடுத்து வந்து பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரியல் டைம் எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் கிடைக்குதான்னு பாருங்கள். யூ கேன் ஆல்சோ ட்ரை த ஜாப்ஸ் ஆல்சோ. ஸோ இன்ட்ரிவ் வந்து ஈஸியாக வந்து க்ராக் பண்ணவும் வந்து முடியும். சரிங்களா, மறுபடியும் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளவுடு எப்படி வந்து மைக்ரேட் ஆகுது, ஸோ எதுக்காக வந்து க்ளவுட் வந்து போகிறோம் அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.